குரு சரணம். என்னுடைய எனர்ஜினஸ் பிள்ளைங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேசுகிற டாபிக் என்னென்னா அஸ்மினி தேவர்கள் அப்படிங்கிறவங்க பற்றி. இவங்க வந்து இந்த அஸ்மினி தேவர்கள் ஈவன் சிரியா, துருக்கி இந்த நாடுகளில் கூட அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க. அவங்க எப்படிங்க இருப்பாங்க அப்படின்னா, குதிரை முகமாகவும் மனித உடலாகவும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சாராருடையது. சாதாரண மனித உடம்புலேயே அழகான ஆண்பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படிங்கிறது அடுத்த சாரு. எங்கே எதுலெல்லாம் அவங்களுடைய சக்தி நிறைஞ்சிருக்கு அஸ்வினி தேவர்களுடைய சக்தி அப்படின்னா, எல்லா தாவரங்கள், ஆகாயம், செடி, கொடி, மரம் எல்லாத்தையும். அதனால தான் எல்லா கோயில்கள்லேயும் நம்ம என்ன சொல்கிறோம், தலவிருஷம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தலவிருஷத்தில் அத்தனை பவர் வந்து இறங்கியிருக்கும். நீங்கள் கடவுள் அங்கே இருக்க கோயில்களில் இருக்க கடவுள்லாம் நம்ம தொட்டு கும்புறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் அந்த பவர் எங்கே இருக்கும்னா தலவிருஷத்தில் இருக்கும். அதை சுற்றி வருவீங்க, அதை தொட்டு கும்பிடலாம். புரிஞ்சுதா? எப்போ கோயிலில் இருக்கிற சன்னிதானத்தில் இருக்க கடவுளுடைய பவர் அந்த தலவிருஷத்தில் இருக்கனால நீங்கள் ஆசையாக அதை தொட்டு கும்பிட்டுக்கலாம். புரிஞ்சுதா? அதான் அது. ஏன்னா அதை எல்லாம் ஆக்கப்பை படிக்கிறாருன்னா அஸ்வினி தேவர்கள். எப்பவுமே கடவுளுக்கும் நமக்கும் ஒரு ஏஜென்ட் வேணும். அவங்களாம் தான் இவங்கெல்லாம் தேவர்கள், ஏஞ்சல்கள்னு சொல்கிறவங்கெல்லாம். இப்போ மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டோம்னா, பாண்டு இருந்தார். பாண்டு வந்து என்ன பண்ணார், குந்தி தேவியை கல்யாணம் பண்ணார். ஆனால் அவருக்கு ஒரு சாபத்தினால அவர் குழந்தை பெற முடியாதுங்கிற மாதிரி ஆயிட்டனால குந்தி தேவி என்ன பண்ணுறாரு, கடவுள்களை கூப்பிட்டு அவங்க மூலமாக என்ன பண்ணுறாங்க, குழந்தைகள் பெறாங்க. அப்படி பிறந்தனா யம தர்மராஜனுக்கு பிறந்தவர் தான் தர்ம பிரபு, தர்மராஜா, தர்மர் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்னென்னா வாயுவுக்கு பிறந்தவர் தான் பீமராஜா, பீமன். இந்திரனுக்கு வந்து அர்ஜுனன். அப்போ கேட்டார் பாண்டு, சொன்னார் மாதுரின்னு அவருக்கு இன்னொரு மனைவி இருந்தா, அந்த மாதுரிக்கு ஒரு குழந்தை இது மாதிரி கிடைக்கட்டுமேன்னு கேட்கப்ப மாதுரிக்கு நகுலன், சகாதேவன் இரண்டு பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தங்க வந்து நசல்யா அப்படிங்கிறதும் இன்னொருத்தவங்க வந்து தாஸ்ரா மூலமாக பிறந்தாங்க. அதுதான் இந்த அஸ்வினி தேவர்கள். புரிஞ்சிச்சா? அந்த அஸ்வினி தேவர்களுக்கு யார் தானே, நாசல்யா அண்ட் தாஸ்ரா. அஸ்வினி தேவர்கள் அவ்வளோ பவரானவங்க. அவங்க வந்து எதிர்காலத்துக்கும் சரி, நடப்பு காலத்துக்கும் சரி, ஒரு என்ன நீங்கள் அஸ்வினி தேவர்களே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க வருவாங்க. ஏன்னா தெரிஞ்சு கூப்பிட்டா தானே வருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆளுடைய பேர் தெரிஞ்சிருக்கு, அவங்க ஊர் தெரிஞ்சுக்க, அவங்க பரிச்சயம் ஆயிருக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் கூப்பிட்டா என்னன்னு கேட்பாங்க. திடுக்குன்னு சும்மா ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டு ஹலோ வரீங்களா அப்படின்னு கேட்டால் யாரும் ஒன்றுமே என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை சட்டையே பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு நம்பரை போட்டு ஏதோ ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நமக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கிறாங்க, இவங்களை கூப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, உதவி புரிவாங்க. அஸ்வினி குமாரர்கள் டாக்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வங்கள்னு சொல்லலாம். அவங்க வந்து வந்து ட்ரீட்மெண்ட் சமயத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீலர்ஸ்க்கு, ஹீலர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னது, அஸ்வினி குமாரர்கள் வந்து உதவுவாங்க. கடலில் அந்த காலத்தில் தவிச்சிட்டு இருந்தவங்களெல்லாம் போய் இவங்க காப்பாற்றினாங்கலாம் சத்திரங்கள் இருக்குது. ஸோ அஸ்வினி குமாரர்களை கூப்பிடுங்க, அவங்க வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் உதவி செய்வாங்க. ஓகே, எல்லா செடிகளையும் பாருங்கள், அதில் அவங்கெல்லாம் இருக்காங்க. செடிகள்கிட்ட போய் சொல்லுங்கள், உங்களுக்கு தேவையானதெல்லாம் அதுகிட்ட கேளுங்க, அதுவும் நடக்கும். அப்போ இந்த அஸ்வினி தேவர்களை நம்ம எப்படி கூப்பிட்றதுன்னா, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அது சொல்ல முடிஞ்சா அஸ்வதி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி எனக்கு இந்த காரியம்லாம் நடக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக காரியம் நடக்கும். அந்த மந்திரத்தை சொல்கிறேன். அஸ்வினி தேவத்தே ஸ்வேதவர் நவ் தாவஸ்வினவ் துமக சுதா சம்பூர்ண கலச கரால ஜௌ அஸ்வ வாசு கனவ் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை அதில் வரும், அந்த இதில் வரும், பார்த்து படிச்சுக்கோங்க. சரிதான கண்ணுங்களா? So, all the best. I love you all, my lovely children. Good luck. Bye.